அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் இறை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது மார்க்க நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 17 நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர் என்ற இயேசு கூறிய வார்த்தையை நாம் அமைந்த உள்ளத்தோடு கேட்போம். அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஏப்ரல் மாதம் 25 தேதி திருச்சபை இன்றைக்கு நற்செய்தியாளரான புனித மார்க்கு புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாளினுடைய இறைவாக்கை கேட்க உங்களை பிரியத்தோடு அழைக்கின்றோம். முதலாவது வாசகமானது பேதுருவினுடைய கடிதம், 1 5 அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. செல்வி ஜெர்லின் அவர்கள் இதை பொழுது நமக்காக வாசிக்க கருத்தோடு நாம் கேட்போம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 5-14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகையை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் செல்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களது கவலைகளை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுங்கள் என்று நாம் பேதுரு வழியாக வாசிக்க கேட்டோம். இந்த நாளினுடைய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 89 நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதனை நமக்காக இப்பொழுது திருமதி ஞான ஜோதி அவர்கள் உச்சரிக்க நாமும் சேர்ந்து உச்சரித்து ஜெபிப்போம். திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவரே உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம்.
அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி 16 பிரிவு வார்த்தைகள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பைகளை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு மின்னேற்றமடைந்து கடவுளின் வலது புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, பேதுருவினுடைய நல்ல அற்புதமான மடலிலே நாம் அறிய பார்க்கின்றோம், மார்க்கு ஒரு நல்ல சீடராய் இருந்து பணியாற்றினார். அவர் உரிய காலத்தில் அவர் மிக அற்புதமாக ஆண்டவரை குறித்து அசையா நெஞ்சத்தோடு நம்பிக்கையோடு அவரை எதிர்த்து தீய சக்திகளையெல்லாம் எதிர்த்து நின்று போராடுங்கள் என்கின்ற அந்த உறுதிப்பாடான போதனையெல்லாம் அவர் மிக தெளிவாக சொல்லித்தந்தார் என்பதை இந்த நாளிலே நாம் பேதுருவினுடைய மடலின் வழியாக அறிய பார்க்கின்றோம். இத்தகைய நல்ல அற்புதமான மார்க்கு தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்த அனுபவங்களையெல்லாம் நற்செய்தி நூலாக தொகுத்து தந்தார். நமக்கு தரப்பட்டிருக்கின்ற 4 நற்செய்திகளிலே முதலாவது நற்செய்தி மார்க் நற்செய்தி என்பதை விவிலிய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த மார்க் நற்செய்தியிலே 16 அத்தியாயங்களை உள்ளடக்கி இருப்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். பிறப்பை குறித்து அவர் சொல்லவில்லை, மாறாக 3 பணி வாழ்வை குறித்து அவர் மிக அழகாக சொல்லித் தருகின்றார். அதிலே மையமாக ஆண்டவருடைய போதனை என்ன என்பதை தன்னுடைய முதல் அதிகாரத்திலேயே 1 15 வாக்கிலேயே மிக தெளிவாக கூறுகின்றார். தான் எழுத முற்பட்ட இந்த நற்செய்தியினுடைய அவசியம் என்ன என்றால், காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி இந்த நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற இந்த மைய கருத்தையே உள்ளடக்கி அவருடைய நற்செய்தி அமைந்திருப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம். இந்த 3 பணி வாழ்விலே ஆண்டவருடைய அற்புதங்களை அவர் செய்த நல்ல பல வல்ல செயல்களை செய்தது குறிப்பிட்டு கூறியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய இறப்பை குறித்தும் மிக அழகான விரிவான ஒரு செய்தியை மார்க் நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். எனவே இந்த நற்செய்தி நமக்கு தரப்பட்ட முதலாவது நற்செய்தி. இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்ட மைய கருத்து, காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற இந்த அழைப்பை ஏற்று இந்த நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தைகளை நாம் முழு மனதோடு நம்பி விசுவசித்து இந்த வார்த்தைகளை உள்வாங்கி அசை போட்டு இது கூறுவது போல நாம் நம்முடைய வாழ்வை திருத்தி கொள்ள மனம் மாற்றிக்கொள்ள நாம் விழைவோமையானால் நிறை அருளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற இந்த ஒரு நல்ல அற்புதமான சிந்தனையைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இதைத்தான் நாம் படிக்க பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தியினுடைய இறுதி அத்தியாயத்திலே மிக அழகாக நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட இந்த நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் திருமுழுக்கு பெறுவர் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்.
எனவே நற்செய்தியை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை வாழ்வாக்குவது மட்டுமல்ல, அதை போதிப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து செயலாற்ற இந்த நாளிலே உறுதியெடுத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய மேலான அருளை பெறுவோம். இணைந்திருங்கள், கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.